நாங்கள் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்புகளோடும் எந்த உடன்பாடோ எந்த ஒப்பந்தமோ செய்யவில்லை. இணக்கவிருந்து சொன்னால் கூட ஆபத்தாக மாற்றி விடுவார்கள். ஆனால் நாங்கள் பேசி இருக்கிறோம் ரணில் விக்ரமசிங்காவோடு, அவர்களுடைய அமைச்சர்களோடு, கோதபைய ராஜபக்சாவோடு சுமந்திரன் பேசினார், ராஜபக்சாவோடு பேசினார். எங்களுடைய இன பிரச்சனை பற்றியே வாய் திறக்கவில்லை. ஆனால் சஜி பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்கா அவர்கள், பல அமைச்சர்கள், நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று அறிவிப்பதற்கு முன்னரே வருகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய பேச்சர்கள் என்னவாக இருக்க வேண்டும், அப்படி தீர்க்கப்பட வேண்டும் என்று பேசி இருக்கிறோம். அவ்வளவுதான். இன்றைக்கு சஜித் பிரேமதாசா வேட்பாளர், இன்றைக்கு அவருடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தால் தெரியும், பகிரங்கமாக பேசுகிறார், ஒருமித்த நாட்டுக்குள் உச்ச அதிகாரம் என்று பேசுகிறார். அதை எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், எவ்வாறு அதை கொண்டு வர வேண்டும் என்று பகிரங்கமாக போடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியக்கூடாதா? இரகசியமாக வைத்திருந்து ஒப்பந்தம் செய்து உடன்பாடு செய்து அச்சுப்போன விடயங்களை நாடு முழுவதும் ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்காக அது எந்த வகையில் அரசியல் தீர்வு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு மக்களிடையே அங்கீகாரம் பெறுவதற்கு எழுத்து மூலமாக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு ஒருவரை நாங்கள் இயக்க வேண்டாமா? இதுதான் கேள்வி. எங்களை நிராகரித்தவர்கள், இன பிரச்சனை பற்றி பேசாதவர்கள், சரி இத்தனை கொலைகளையும் செய்த போர் குற்றவாளிகள் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றாவது கேட்க வேண்டாமா? அவற்றுக்கு அவருக்கு ஆதரிப்பதற்கு தமிழ் மக்கள் மத்தியிலே லட்சக்கணக்கான வாக்கள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல குற்றவாளிகள், பல துறைகளில் பல குற்றங்களை இழைத்தவர்கள் கூட்டாக நினைக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டுடைய இன பிரச்சனை அது தீர்க்கப்பட வேண்டும். அதை விட மத ரீதியாக தீவிரவாதம், எக்ஸ்ட்ரீமிசம், ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம், அதை நான் எதிர்த்து போராடுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். நாங்கள் அவருக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேர்தல் அறிக்கையில் முதல் முறை ஜனநாயக ஜனாதிபதி தேர்தல் அறிக்கையிலே இன பிரச்சனைக்கு தீர்வு, மத தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பு, வடக்கு கிழக்கு போர்னாலே பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் என்று பிரகடனம் செய்து சர்வதேசத்திடம் அங்கீகாரம் பெற்றதை மீளக்கட்சி எழுப்பதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக அரசமைப்பு நீதிமன்றம், கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அல்லது கவுன்சில், எதற்காக மாநில அரசாங்கத்திற்கும் பகிரப்பட்ட அரசாங்கங்களை அதற்காக மத்திய அரசாங்கம் ரெண்டு பகுதிக்கும் அரசியல் ரீதியாக பகிரப்பட்ட அதிகாரங்கள் மீது, பகிரப்பட்ட அதிகாரங்கள் மீது நெருக்கடி ஏற்படுகின்ற போது அந்த நீதிமன்றம் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்க, மாகாணங்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற அதிகார பகிர்வு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்மானப்பட வேண்டும் என்றால் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் ஆகி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிபந்தனை ஒப்பந்தங்கள், தந்தை செல்வா செய்த ஒப்பந்தங்கள் எல்லாம் எத்தனையோ கைவிடப்பட்டன, கிழித்தறியப்பட்டன. ஆனால் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நாடு முழுவதும் அங்கீகாரத்தை கோரி இந்த நாட்டு பிரச்சனைகளை, இன பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிமுறைகளை சுட்டிக்காட்டி அது தீர்க்கப்பட வேண்டும் என்று முதல் முறை ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வெளியிட்டிருப்பது இதுதான் முதல் முறை என்று நான் திட்டவட்டமாக சொல்லி வைக்க முடியும். நாங்கள் இந்த ரெண்டு தேர்தல் அறிக்கைகளை ஒப்பிட்டு பார்த்துட்டால் எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தின், இந்த இனத்தின் விடிவுக்காக ஏதாவது நிச்சயமாக ஒரு விடிவு வர வேண்டும் என்பதற்காக சர்வதேச சமூகம், நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜபக்சா பிரதமராக வந்த பொழுது என்ன எவ்வாறு நடந்தது, ஐநா மனித உரிமை பேரவையுடைய தீர்மானம் எங்களுடைய பகிர்வாக எங்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற பொழுது, அவர்கள் சார்பாக சரிசனையாக இருக்கின்ற பொழுது நிராகரிக்கலாமா? அது ஒன்றுதான் எங்களுடைய மக்களுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற பலமான ஒரு சந்தர்ப்பம். அதை பலர் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், அன்றாட பிரச்சனைகள் மீது அழுது கொண்டிருக்கிறார்கள். அதுபடியால் எதிர்காலத்தில் சஜித் பிரேமதாசா வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர் மூலமாக ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்கு சர்வதேச சமூகம் சந்தர்ப்பத்தை வழங்கும் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.